அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காஃபி வித் பிரமுகர் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வாரம் ஒரு ஆளுமை, அவர்களுடைய வாழ்வின் அடிப்படையில் அவர்கள் கடந்து வந்த பாதைகள், அதே நேரத்தில் அவர்கள் பட்ட கஷ்டங்கள், இன்றைய தினம் அவர்கள் சாதித்த தன்னுடைய வாழ்க்கையின் படிக்கட்டுகள் பற்றி பல விடயங்களை நாம் பகிர்ந்து கொள்கிறோம். ஸோ அதிலிருந்து உங்களோட வாழ்க்கைக்கு எதுவும் படிப்பினை அல்லது அனுபவம் தேவைப்பட்டால் நிச்சயமாக அதை பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த வாரம் ஒரு ஆளுமை எங்களோடு இணைந்திருக்கிறார், நடிகர் கலைஞர் ஞானம் பாஸ்கரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். எப்படி போகுது லைஃப்ல? லைஃப்லாம் நார்மலாக போயிட்டுருக்கு, நார்மலாக போயிட்டுருக்கு. ஆமாம். ஸோ நடிகர் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விடயங்கள் வந்து நம்ம பார்த்துட்ருக்கிறோம், நிறைய கலைஞர்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுவும் குறிப்பாக நமது நாட்டில் நிறைய கலைஞர்கள் வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் அந்த துறையில் வந்து பல காலம் பயணிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம நிறைய விஷயம் பேச இருக்கிறோம். ஸோ அது அதை பற்றி இப்போ பேசலை. ஸோ இப்போ வந்து நம்ம உங்களோட லைஃப் ஜேர்னி, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் என்ற ஒன்று முக்கியம். அந்த அடையாளம் தான் அவர்களை யார், என்ன, நம்ம எந்த கட்டத்துக்கு போகிறோம், இல்லாட்டி எந்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறோம்ன்றதை அடையாளப்படுத்தும். அது மாதிரி உங்களோட ஆரம்பம், நீங்கள் அதாவது உங்கள் பேரை சொன்ன உடனே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஞாபகம் வரும். கண்டிப்பாக ரெஸ்வானுடைய பேரை சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வரும், டேண்டிவியில் இருக்கிற ஒருத்தர் அப்பா அப்படின்னு சொல்லி. அது மாதிரி உங்களுக்கு இந்த நடிப்புத்துறை ஒரு அடையாளம். அதை தாண்டி, அந்த நடிப்புத்துறையை தாண்டி உங்களை அடையாளப்படுத்துகிற விஷயங்களா உங்களோட சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நிறைய விடயங்கள் இருக்கும். பிறந்த ஊர், நீங்கள் வேலை செஞ்ச இடம், அதுக்கப்புறம் உங்களுடைய பயணம் இப்படி, அதுக்கு பிறகு இந்த நடிப்புத்துறையும் இருக்கு. ஸோ இதெல்லாம் பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் பேசும்போது முதல்ல நம்ம வந்து உங்களை அறிமுகம், ஞானம் பாஸ்கரனா யார், எங்கே பிறந்தீங்க, உங்களோட இளமை பருவம்லாம் எப்படி போச்சுது, சிறு வயது அனுபவங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. கண்டிப்பாக, நிச்சயமாக. நான் வந்து பருத்தித்துறையில் தென்னாங்குறுக்கு தெருவில் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அங்கே தான். எங்களோட அப்பா அம்மா எல்லாம் அங்கே தான். அங்கே படித்து இருக்கும்போது எனக்கு கலை ஸ்கூல் பாடசாலை கலை விழாக்களில் இந்த மேடை நாடகங்கள் அதில் கூடுதலாக வந்து நான் ஈடுபட்டுருக்கிறேன். இப்போ அந்த படிக்கிற காலத்துலேயே வந்து மேடை நாடகத்தில் வந்து எனக்கு அந்த ஆர்வத்தை கொடுத்த வந்து அந்த பாடசாலை அதிபர் வந்து பாலசுந்தரம் ஐயா, அது அவர் தான் ஹெட் மாஸ்டர். இப்போ அவர் வந்து என்னை கூப்பிட்டு இங்கே வா, நீ இந்த இதில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வற்புறுத்தி எனக்கு சொல்லி கொடுத்தாரு எப்படி நடிக்கணும். இந்த நீ இந்த கதாபாத்திரம் அது சின்ன ஒரு ரோல் தான், அதாவது பாஞ்சாலின் சபதம், அதில் வந்து என்னோடய காவல்காரர், அதாவது கண்ணகியை ஒத்த கையில் சிலம்பு போட அப்படி வர்றாங்க அரசபைக்கு வரும்போது. அப்போ நான் என்ன ஒரு எண்ணத்தை சொல்லி அந்த மன்னருக்கு போயிட்டு நான் அந்த இவங்க வந்திருக்கிறாங்க ஒத்த கையில் சிலம்பு போட வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்கிற ஒரு சீன் உண்டு. சரி, இப்போ சொல்லி காட்டுங்க. அது எவ்வளோ காலம், எவ்வளோ காலமான ஒரு விஷயம், எவ்வளோ காலம்ன்றா அது என்னன்னா, நீங்கள் அந்த நடந்த சம்பவத்தை ஞாபகத்தில் வச்சுருப்பீங்க. ஆமாம். முதல் தடவையாக மேடைனா நமக்கு அந்த நம்ம பேசின வசனங்கள் கூட எப்பயுமே மனசில் இருக்கு. ஸோ அதில் இருந்து எங்களுக்கு அது வந்து நான் வந்து வாசலில் அப்படி காவலில் உத்த அந்த வில்லண்டை வச்சுட்டு அந்த காவல்காரன் அம்போ ஏதோ ஒன்று கொடுத்தாங்க அப்படி, அந்த சின்ன வயசில் அப்படி கொடுத்தாங்க. அப்படி நிற்கும் போது வராங்க, கண்ணை ஒத்த கை சிலம் போட்டேன், மன்னனை பார்க்க வேணும் அப்படின்றாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் யாரம்மா அப்படின்னா, அது உனக்கு தேவையில்லாத விஷயம், மன்னிடம் போய் சொல் கண்ணகி வந்திருக்கிறேன் அப்படின்றவாங்க அவங்க. அப்போ அதை கேட்டு நான் பயத்தில் போயிட்டு மன்னிட்ட போய் சொல்கிறேன், மன்னா உங்களை தேடி யாரோ ஒரு பெண் வந்திருக்குண்டா, அவரோட கையில் ஒரு சிலம்பு இருக்குது, ஆனால் கண்ணெல்லாம் நெருப்பு மாதிரி இருக்குது, மன்னன் உங்களை காண வேண்டுமாம், நான் என்ன சொல்ல மன்னா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அந்த அந்த இதில் வந்து உண்மையில் அதை என்ன அறியாமலே வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை அதை நான் நடித்து கொடுத்தேன். அப்போ எங்களோட ஹெட் மாஸ்டர் பாலசுந்தரம் ஐயா வந்து நல்ல சின்ன காட்சினே நல்லா செஞ்சுருக்கேடா, சரி நீ நல்லா வருவே, நீ தொடர்ந்து செய் அப்படின்னு சொல்லி ஊக்கம். அந்த ஒரு ஊக்கத்தில் இன்றைக்கு நான் இல்லை, அவர் சொன்ன விஷயம் சரியாக இருக்கேன்னா நான் வந்து உங்ககிட்ட கேட்டது வந்து
அந்த காவலாளி பேச வேண்டிய வசனத்தை நீங்க வந்து கண்ணகி பேசின விடயத்தை கூட இந்த இடத்துல சொல்லிட்டு, ஏன்னா அது ஆரம்பமும் இருந்தா தான் நாங்க பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உண்டு வருது, நமக்கான சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் அந்த ஃபீலிங் உண்டு வருது. அப்புறம் சொல்லுங்க, ஓகே அந்த பாடசாலையில உங்களோட இது ஆரம்பிக்குது நாடகம், நாடகம் அதுக்கப்புறமா? அதுக்கப்புறம் வந்து மேடை நாடகங்கள் நாங்கள் செஞ்சுருக்கோம். இப்போ அதுக்கு அந்த அதுதான் ஆரம்பம். அதுக்கப்புறம் வந்து மேடை நாடகங்கள் கோயில் திருவிழா அங்கே நடக்கும்போது வந்து எங்கட கூட்டாளி பிடி மாதிரிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ பாடசாலையில் வந்து நம்ம பழகின நண்பர்கள் அவங்க மத்தியில் நம்ம படிச்சிருந்த ஆசிரியர் மத்தியில் தான் நடிப்போம். ஒரு கட்டத்துக்கு முன்னாடி நமக்கு கூச்சம் அந்த இதெல்லாம் இல்லாமல் இல்லாமல் சரியாக சொன்னீங்க. ஆனால் கோயில் திருவிழாக்களில் பொது மேடைகளில் நடிக்கும்போது பல பேர் நம்மளை பார்த்துருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நடிக்கும் போது நமக்கு நிறைய ஒரு கூச்சம் உண்டு இருக்கு, முதல் தடவை இருக்கு. ஸோ அந்த அனுபவம் அது அது நிச்சயம். நீங்கள் நல்ல ஒரு கல்வின்னு கேட்டீங்க. எங்கன்னா அந்த ஹெட்மாஸ்டர் இப்போ இந்த எங்கனாக்கு இந்த நடிப்பு சொல்லிக் கொடுக்கும்போதே ஆரம்பத்தில் சொல்லிட்டாரு, நீ கதாபாத்திரம் ஏற்று நடிக்கும்போது ஆடியன்ஸை பார்க்கக்கூடாது, வந்திருக்கிற எவரையுமே நீ பார்க்காத, பார்த்தியன்னு சொன்னால் உனக்கு அந்த ஒரு நடிப்பு இது வந்து இல்லாமல் போயிடும், ஒரு பயம் அட இத்தனை பேர் பார்க்குறாங்களே அப்போ இது பிள்ளை விட்டுருவோமோன்ற ஒரு பயம்ன்ட்டு உனக்கு. நீ அதை பார்க்கக்கூடாது, நீ மேடையில் ஏறினியா லைட்டெல்லாம் போட்டிருக்காங்க, நீ மேடையை மட்டும் உண்ட என்ன கதாபாத்திரம் அதுலேயே நீ ஊறி போயிருக்கணும், அவங்கள பற்றி நீ சிந்திக்காத, நீ இன்னும் நோக்க என்ன கொடுத்தாங்களோ அதை மட்டும் பேசு பேசு, உண்ட பாடி லாங்குவேஜை காட்டு, அவ்வளவுதான். அவங்கள பற்றி சிந்திக்காத, அவங்க நல்லா இருந்தால் கை தட்டுவாங்க, இல்லைன்னா கல்லறிவாங்க. இப்போ வந்து மேடைகளில் வந்து சும்மா நம்ம பேசிக்குவோம், என்னன்னா பொதுவாக வந்து கை தட்டுவாங்க. ஆமாம், ஆரம்பத்தில வந்து நல்லா இருக்கும்போது நம்ம அந்த ஆர்வத்தை வெளிக்காட்டுறதுக்காக மேடையில் உற்சாகப்படுத்துறதுக்கான கை தட்டுவோம். இன்னைக்கும் வந்து கை தட்டுறாங்க, நல்லா இல்லைனாலும் கை தட்டுறாங்க, போது நீ இறங்க சொல்றதுக்காகவும் கை தட்டுறாங்க. அது உண்மை, அது சரியா சொன்னீங்க. அதை நாங்கள் தெரிஞ்சு விடணும், மேடையில் இருக்க நாங்கள் தெரிஞ்சு விடலாம். ஐயா நாங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது பிள்ளைய கண்டுபிடிச்சிட்டாங்களோ மேடை விட்டு இறங்கடான்றதுக்காகவும் கையை தட்டுறாங்களோ தெரியாது. நிச்சயம், அது அது நிச்சயமா. சரி, ஓகே, பாடசாலையிலேருந்து மேடை போயிட்டீங்க. ஸோ உங்களோட சின்ன வயசுல அப்படி இப்படிதான் கொஞ்சம் அமைதியா நல்ல பிள்ளை மாதிரி இருப்பீங்களா, இல்லை என்ன சுட்டியா அந்த மாதிரி? இல்லை, நாங்கள் கொஞ்சம் சுட்டித்தனம் முரட்டுத்தனம் கொஞ்சம் கூட அடிச்சிட மாட்டீங்களே? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்ல, இப்ப எல்லாம் கொஞ்சம் பக்குவப்பட்டாச்சு, வயசு வயசு வந்துருச்சு, எல்லா அனுபவம் எல்லா அனுபவங்களும் வந்து பக்குவப்பட்டாச்சு. சின்ன வயசுல அதே விளையாட்டு குணத்துல அது அப்படியா. யாழ்ப்பாணத்துல இருந்த நீங்கள் எப்ப கொழும்பு குவாரி? நான் வந்து என்னோட 23rd வயசுல நான் கொழும்புக்கு வந்தேன். கொழும்பு படிக்கிறதுக்காவா? இல்ல இல்ல இல்ல, அதை வந்து அந்த நேரம் வந்து அந்த நாட்டு எல்லாமே கொஞ்சம் மோசமாக இருந்த டைமில் எங்களோட அப்பா வந்து நீ படித்தது போதும், அப்போ நான் ஏஎல் செஞ்சுட்டு செஞ்சு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அப்போ சொன்னால் நீங்கள் படித்தது மூடும் போதும், நீங்கள் கொழும்புக்கு வாங்க. அப்போ அந்த டைம் வந்து அப்பா வந்து வெளியூர் போகிறதுக்கு, அப்பா அக்கௌண்டன்ட் அவர், அப்போ அவர் இங்கே வெளியூர் போகிறதுக்கு சவுதி போகிறதுக்கு கொழும்புல தான் அவர் ஏஜென்சியில் பேசி போகிறதுக்குலாம் ஆயத்தப்படுத்தின் இருந்தார். என்னையும் கூட்டிக்கிட்டு வந்து அந்த ஏஜென்சிலே விட்டுட்டார், விட்டு அவங்க சொல்லிட்டு போனாங்க, நீங்கள் இவரை பிள்ளைய பார்த்துக்கோங்க, நான் அங்கே போயிட்டு நான் இவருக்கு விசா எதுவும் அனுப்புகிறேன், இவரை இப்போ சரி கொஞ்சம் அங்கே அனுப்பி விட்டுருங்கன்னு சொல்லி. சரி, இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களோட வேலை வந்து நிரந்தர வேலையாக மாறுது, இந்த ஒரு முகவர் நிலையத்தில் வேலை செய்கிறவங்க. ஆமாம், ஆனால் இதில் எப்படி வந்து இந்த நடிப்பு, சின்ன வயசில் மேடையில் நடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் என்னதான் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் வேறொரு பாதைக்கு போனப்புறம் இதெல்லாம் விடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் பலருக்கு, அப்போ எப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணீங்க? அது உண்மையில் சொல்லணும்னு சொன்னால், கொழும்புக்கு வந்ததுக்கப்புறம் பத்திரிகையாளர் எழுத்தாளர் ஏஎஸ்எம் நவாஸோட எனக்கு ஒரு தொடர்பு இருந்துச்சு. அந்த ஏற்பட்ட ஒரு ஒரு இதை புத்தக வெளியீட்டுக்கு போன டைமில் அவரோட சந்திப்பொன்று கிடச்சிச்சு எனக்கு. அப்போ அதுலேருந்து அவரும் என்னோட பேசணுன்னா என்ன அவருக்கு நல்லா ரொம்ப பிடிச்சிருச்சு. அவர் இப்போ இறந்துட்டார், எனக்கு சரியான கவலை. அப்போ அவர் வந்து அவரும் வந்து இப்போ என்ன பற்றி கேட்பார், நீங்கள் இப்படி எங்கே ஊர் அப்படி எல்லாம் விசாரிப்பார், எல்லாம் விசாரிச்சு கடைசி நான் அப்படி இப்படி சொன்னேன், இப்படி நான் நாடகத்தில் நடிச்சிருக்கேன், என்ன சரி ஆ அப்படியா, நல்ல திறமை இருக்கிற நீங்கள்லாம் நீங்கள் என்னத்துக்கு ஒதுங்கி இருக்கிறீங்க, நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க, நான் உங்களுக்கு ஊக்கம் தரேன் அப்படின்னு சொல்லி, அப்போ இளையவர் கலாலயம்னு சொல்லி அவரே உருவாக்கினார் ஏஎஸ்எம் நவாஸ் அவர்கள் உருவாக்கினி. அதில் அதன் மூலமாக வந்து தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம்,
அதில் நடத்திய நாடக போட்டியில் வந்து அவர் எழுதின நாடகத்துலலாம் நான் நடித்தேன். அது பேப்பர்லாம் நிறைய இருக்குது, பேப்பர் கட்டிங் இன்றைக்கு நான் பத்திரம் வச்சுருக்கேன். அது நடித்த இதில் அதிலேருந்தே அந்த கொஞ்சம் பேர் அடிபடத் தொடங்கிட்டது. அப்போ இதில் பார்த்தவங்களுமே நான் சொன்னாங்க, நல்லா செய்கிற நல்லா செய்கிற அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு வந்து மருதான டவர் ஹோலில் வந்து ஏசம் நவாஸ் எழுதினார் ஒரு நாடகம், அது வாழ் முதலாவது நாடகத்தில் அனுபவத்தை சொல்லு. ஏன்னா என்னதான் செஞ்சாலும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு போன பிறகு அங்கே நடிக்கும் போது புதிய என்னதான் நம்ம பழகியிருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஒரு அவர் ஒரு இயக்குனராக மாறின பிறகு எங்களுக்கு இந்த கதாபாத்திரம் கிடைக்கும்போது நம்ம நடிக்கிறதுக்கு இல்லை அந்த இடத்துல நம்ம வந்து ஒத்திக்க பார்த்து தயாராகிறதுக்கு நமக்கு ஒரு நேரம் இருக்கும், நமக்கு ஒரு பதட்டம் இருக்கும். ஸோ அதை பற்றி அந்த அனுபவம். ஆனால் பதட்டம் என்று சொல்கிற அளவுக்கு அப்படி ஒன்றும் எனக்கு அது பெருசாக தெரியலை. என்ன சொன்னால் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நண்பர்களாக இருக்கு, நண்பர்கள் தானே. அதனால் வந்து சோசியலாக அப்போ அவங்க நாங்கள் சும்மா சாதாரணமாக அவங்க சொல்லி கொடுப்போம், இப்படி நவசவ சொல்லுவார் வந்து இப்படி நடிங்க பாஸ்கர், நீங்கள் மைண்டை வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. அது குடும்ப நாடகம் மாதிரி அது அப்படியே இதாக சோசி அது வந்து பெருசாக நாங்கள் அது இது பண்ண இல்லை. ஓகே, நடித்த உடனே உங்களை வந்து எந்த மாதிரி பாராட்டினாங்க? ஆனால் கண்டிப்பாக நான் இப்போ எனக்கு மனசு கவலையாக இருக்குது. ஸ்ரீதர் பிச்சையப்பா வந்து ஒரு தடவை நான் மருதான டவுன் ஹோ டவர் ஹாலில் வந்து நாடகம் நடிச்சிட்ருந்தேன். நடிச்சுட்டுருக்கும்போது பயங்கரமாயெல்லாம் கைதட்டினாங்க. அப்போ எனக்கு தெரியாது ஸ்ரீதர் பிச்சையப்பா வந்திருக்காரு அங்கேன்னு சொல்லி, எனக்கு தெரியாது. இப்போ நான் ரொம்ப நல்லா நடிச்சிட்ருந்தேன், அங்கே இப்போ ஒரு மாதிரி இருக்குது அவர் பேசும்போது. நாடகம் முடிஞ்ச உடனே மேடைக்கு ஓடி வந்தார், ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சார், நல்லா நடிக்கிறேப்பா அப்படின்னார். எனக்கு என்ன செய்யறதே தெரியல அந்த அந்த இடத்துல சிறிய பற்றி அவ்வளோ எனக்கு அறிமுகம் கிடையாது. அப்போ டக்குன்னு அப்படியே வந்து கட்டி பிடிச்சிட்டு நல்லா செய்ய நல்லா ஒரு பாடி லாங்குவேஜ் உண்ட வசனம் பேச்சு எல்லாம் வந்து ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்குது, அப்படியே நல்லா நல்லா செய்கிறேப்பா தொடர்ந்து செய் நல்லா வந்துடுவேன் அப்படின்னாரு. அதுக்கு பிறகு மைக்கை பிடிச்சி அவர் பேசினார், பேசுகிறார் நான் சிறியர் பிச்ச உடனே அந்த நேரம் தான் எனக்கு தெரியும் உண்மையில். அதெல்லாம் உண்மையில பாராட்ட வேண்டிய விஷயம். அடுத்து வந்து தென்றலே குறும்படம் நடிக்கும்போது கூட பூஜை போடும்போது வந்தார், நான் அவரை இறுதியாக கண்டது அந்த டைம்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு அவர் வந்து காலமான செய்தி கேட்டு ரொம்ப கவலைப்பட்டேன். அந்த நேரத்தில் பூஜை போடுற நேரத்துலேயும் வந்து பம்பளப்பட்டி கோயில் தான் பூஜை நடந்துச்சு, அந்த பட பூஜை பட பூஜை நடக்கிறதுக்கும் போதே அவர் சொன்னார், தம்பி நீ அவங்க என்ன கரெக்டர் கொடுக்குறாங்களோ அந்த கரெக்டராகவே மாறிடு, ஏன்னா உனக்கு அந்த திறமை இருக்குது, கரெக்டராக மாறிடு, மாறணுன்னு நீ ஒரு யாரை பற்றியும் நினைக்காத, உனக்கு என்ன சப்ஜெக்ட் கொடுக்குறாங்களோ அந்த கரெக்டருக்கு என்ன சப்ஜெக்ட் கொடுத்தாங்களோ அதை மட்டும் பேசு, வேறு ஒன்றுமே நீ மைண்டில் எடுக்காத அப்படின்ற. இன்றைய வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் வரேன். அவர் சொன்ன அந்த இது அந்த தென்றலே குறும்படம் வந்து நல்ல இதாக அது என்ன முக்கியமான கரெக்டர் என்னன்னு சொன்னால் அதில் வந்து நான் ஒரு கால் வந்து ஊனமுட்டவனாக நடிக்கிறேன். மஸ்கலியாவில் இந்த படப்பிடி நடந்தது, நான் ஒரு நாலு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் படப்பிடிப்பு. அப்போ கால் ஊன முட்டமாக நடித்தேன், அதில் வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் நடித்தேன் அந்த சீனில். ஆனால் எல்லோரும் பாராட்டினாங்க, அதில் வந்து எங்களோட மைஸ்வரி அக்கா நடிச்சிருக்காங்க, மற்ற இளங்கோ அவர் நடிச்சிருக்காரு, இப்படி கொஞ்சம் கலைஞர்கள்லாம் சேர்ந்து செஞ்சோம் இது. அப்போ அதெல்லாம் உண்மையில் மறக்க முடியாது. அந்த 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 இதில் வந்து நான் என்ன அறியாமல் நான் கரெக்டர் ஆகிட்டேன் அப்படி தான் சொல்கிறேன். நீங்கள் அந்த சீரியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கால் ஊனம் ஊற்றுமாதிரி எப்படி இவர் நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு. அந்த சீரியை வெளிவந்த அப்புறம் வந்து எல்லோரும் பார்த்தீங்கன்னா இவர் உண்மையிலே நொண்டியா, கால் இப்படி தான் இருக்குதா இவருக்குன்னு சொல்லி. அந்த மாதிரிக்கும் நீ கரெக்டாக நல்லா செஞ்சேன். கோவில் பிரமுக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கோம். ஸோ இன்னும் பல விடயங்கள் பேச இருக்கிறோம். சரி, நம்ம வந்து இப்போ உங்களோட அனுபவம் ஆரம்பத்தை பற்றி பேசிட்டோம். இப்போ வந்து நான் சில கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்பேன், ஒன் வேர்டு இல்லாட்டி ஒரு டிஸ்கிரிப்ஷனோட. ஸோ நீங்கள் அதில் தெளிவு இல்லாட்டி ஒரு விளக்கத்தை உங்களோட பார்வையில் உங்களோட அனுபவம். கஷ்டமான கேள்விகள் மட்டும் கேட்டுறாங்க, கஷ்டம் அப்படின்லாம் இல்லை, சின்ன சிச்சுமா நார்மலாக தான் இருக்கும். ஓகே, மறக்க முடியாத நாள்.
மறக்க முடியாத நாளண்டா நாளை என்ன சம்பவம் தான் சொல்லணும். அந்த நாளில் நடந்த சம்பவம் என்னன்னு சொன்னால், நாங்கள் சீட்ஸ் என்ற ஒரு முழுநில திரைப்படம் நடிக்கிறதுக்காக நாங்கள் மன்னர் போயிருந்தோம். நான், இளங்கோ, இன்னும் பல கலைஞர்கள் நிறைய பேர் போயிருந்தோம். அப்போ மன்னர் நைட்டில் தான் ஷூட்டிங் நடக்குது. அப்போ அது என்ன, அதுக்காக அந்த சீட்ஸ் படம் வந்து இப்போ வெளியிட முடியாமல் இருக்காங்க. இந்த கொரோனா பிரச்சனையால வெளியிட முடியாது. மூணு மொழியில் வருது. மூமொழி திரைப்படம் அது. அதில் உண்மையில் மறக்க முடியாத நிகழ்ச்சின்னு சொன்னால், எங்கட என்னோடய ஃப்ரெண்டு இளங்கோ, நாங்கள் நைட்டில் எல்லாம் உட்காந்துருந்தோம் ரச மரம், அதுக்குள்ளே இந்த கல்லெல்லாம் அடிக்கிருந்தாங்க, அதில் உட்காந்துருந்தேன். அப்போ திடீர்னு இளங்கோ வந்து கையை உதறி உதறி கத்த தொடங்கிட்டார். அப்போ நாங்கள்லாம் பயந்துட்டோம். என்ன என்ன இளங்கோ என்ன ஆச்சுக்கா? இல்லை இல்லை இல்லை, ஏதோ ஒன்று கடித்த மாதிரி இருக்குது அப்படி. நாங்கள் பார்க்க ஃபார்ம் பண்ணு போகுது. அப்போ நாங்கள் உண்மையில் ரொம்ப பயந்துட்டோம். அப்போ டக்குன்னு ஓடி வந்து கையெல்லாம் பிடிச்சோம். பிடிச்சிட்டேன்னா இது பாம்பு கொத்திடுச்சு போல இருக்கு, எனக்கு கொத்திடுச்சு போல. நான் சொன்னேன், நீங்கள் பதறாதேங்க, பதறாங்க, அது கொத்த இன்னொன்று பார்ப்போமே அப்படின்னாக்க கை அவருக்கு நடுங்குது. பூரா டக்குன்னு கூட்டின்னு ஓடினோம். கூட்டின்னு ஓடி போயிட்டு கையெல்லாம் சோப்பு எல்லாம் போட்டு எல்லாம் கழுவி, சானிடைசர் எல்லாம் கையெல்லாம் நல்லா கழுவி எல்லாம் பார்த்தோன்னே கடைசியாக உட்கார விட்டோம். உட்கார்ந்துட்டு பார்த்தா காயம் ஒன்றும் இல்லை. அப்போ நாங்கள் இல்லை எல்லாருமே பதறிட்டோம். அப்போ கேட்குற வந்து என்ன 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 மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் வந்துச்சு? ஏதோ ஏதோ ஒன்று அந்த குளிர்ற மாதிரி கையில் தட்டுப்பட்டுச்சு, நான் உதறினா உதறினா பாம்பு ஓடுது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ பார்க்க அது நாக்கு நாக்கெல்லாம் நக்கி இருக்குது. போகும்போது நாக்கு நீட்டி நாக்கு நீட்டி நாக்கெல்லாம் நக்கி இருக்கு. ஆனால் இவர் வந்து பதட்டம் ஆகிட்டார். கடிச்சிடுச்சு 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 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டீமில் எல்லாருமே ரொம்ப பயந்துட்டோம். உண்மையில் அது உண்மையில் ரெண்டைக்கும் எனக்கு இப்போ நாங்கள் தானம் விளங்கவும் வந்து சந்திக்கும் போதெல்லாம் இதை பற்றி தான் பேசுவோம். சரி, ஓகே, அதெல்லாம் மறக்க முடியாது. நண்பன் அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் மறக்க முடியாத யாராவது ஒரு நண்பர் இருப்பான். ஸோ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நண்பர் அப்படின்னு? ஆனால் பாடசாலை டைமில் வந்து என்னோடய ஸ்கூலில் படித்த கண்ணன், ஸ்ரீ, அப்படியே ரெண்டு மூணு நம்பர் இருக்கிறாங்க. தொடர்பில் இருக்காங்க? ஆ, தொடர்பில் இருக்கிறாங்க. ஜெப்னா போனேன்டா விட மாட்டாங்க. நான் போவேன் ஜெப்னா ஒரு பரிதூரை பக்கம் போகும்போது அவங்களாம் கண்டிப்பாக கண்டிப்பாக சந்திப்பேன். கோயில் திருவிழாவிலாம் சந்திச்சு எல்லாம் நல்லா அரட்டி அடிப்போம். சரி, நடிப்பு அப்படின்னா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நடிப்பு எத்தனை பொறுத்த அளவு நடிப்புன்றது எனக்கு உண்மையில் ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். என்ன பொறுத்தவரை என்ன கேரக்டராக கொடுத்தாலும் அந்த கேரக்டராக மாறி அந்த ஒரு அதாவது அந்த டைரக்டர் என்னத்தை எதிர்பார்க்குறாரு, மக்கள் ரசிகர்கள் என்னத்தை எதிர்பார்க்குறாங்க, அந்த ஒரு இதை எனக்கு கொடுக்க முடியுன்ற நம்பிக்கை இருக்குது. அது மாதிரி வாய்ப்புகள் வாய்ப்புகள் வந்து இப்போ தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது. நான் சகோதர மொழி தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஒன்றில் வந்து நடிச்சிருக்கிறேன். அதை பார்த்து வந்து சகோதர மொழி நண்பர்கள் எல்லாம் பாராட்டினாங்க, உண்ட நடிப்பு நெருப்பு மாதிரி இருக்குடா அப்படின்னு. அந்த இதெல்லாம் நான் பக்க நான் பத்திரப்படுத்தி வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து என்ன பண்ணுற தொலைக்காட்சி, தமிழ் தொலைக்காட்சி, அதில் வந்து நடிச்சிருக்கிறேன். ஓ, அதை 7K என்ற ஒரு ட்ராமாவில் 6 வில்லன்னா நானும் ஒரு வில்ல நடிச்சிருக்கேன். ஓகே, இது வந்து ஓகே சும்மா, அதாவது எப்படி கேட்குறது, இது கூடுதலாக நான் வந்து யங்கஸ்ட்டை வந்து இன்டர்வியூ எடுக்கும்போது இந்த கேள்வி கேட்பேன். ஸோ நீங்களும் ஒரு நடிகர், யங்கஸ்ட் மாதிரி நினச்சிக்கோங்க, நீங்களே சொல்லிட்டீங்க அப்புறம் நான். சரி, ஓகே, இது நான் நிறைய பேரில் கேட்ட கேள்வி, உங்கள்கிட்ட கேட்குறேன். முதல் காதல் கடிதம்? முதல் காதல் கடிதம் கடைசியாக குடும்பத்துக்கு பிரச்சனை வச்சுருக்கீங்க. நீங்கள் தானே இப்போ சொன்னீங்க, நான் அதாவது தான் ஓகே கேப்மா வேணாமான்றது. நீங்கள் தான் முதல் காதல் கடிதம். இப்போ நான் கடற்கிழமை எழுதினது வந்து என் மனைவிக்கு. எழுதினது இல்லை, நீங்களும் எழுதியிருக்கீங்க? நானும் எழுதியிருக்கிறேன். அவங்க உங்களுக்கு வந்தது வந்தேன்னா, நான் வந்து இங்கே காதலிக்கும் போதே காதலித்து அவங்களோட பெற்றோர்கள அனுமதி கேட்டு, அப்போ அந்த டைமில் நான் சொன்னேன் முதல்ல அப்பா வந்து இங்கே விட்டுட்டு போன டைமில் அந்த டைமில் வந்து காதலித்தது. அப்போ அப்பாவுக்கும் விஷயத்தினா எது என்னன்னு அப்பாவுக்கு சொல்லிவிடுவேன். அப்பா வந்து நல்ல ஃப்ரெண்டு மாதிரி தான். அப்போ சொன்னார், சரி நீ காதலிக்கிறியா
சரி காதலே பிரச்சனை இல்லை, ஆனால் பொண்ணு வீட்டிலேருந்து ஒரு சத காசும் வாங்கக்கூடாது. நீ உண்ட உழைப்பில் உண்ட சொந்த காசில் அவளை வச்சு காப்பாற்றக்கூடிய எப்போ அந்த டைம் வருதோ அப்போ நாங்களே இவங்க செஞ்சு வச்சுக்கிறோம். அவசரப்படாத நான் அதெல்லாம் வந்து உண்மையில் நாங்கள் பாராட்டணும். அதுக்கு பிறகு அப்போ என்ன அங்கே சவுதிக்கு எடுத்தாரு. சரி, கடைசிக்கு முன்னுக்கு குடும்பம் அப்படின்றது குடும்பம் எனக்கு வந்து ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க, பெண் பிள்ளைகள் இருக்கிறாரு. மூத்த வந்து டீச்சர், இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க. மற்ற வந்து அக்கௌண்டனாக ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, கடைசியாக உங்கள் பார்வையில் நமது சினிமா அப்படின்னா எதை சொல்லு இல்லை என்ன சொல்லு? இல்லை, நமது சினிமாவை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், முன்னாடி இருந்த காலம் வேறு, இப்போ இருக்கிற காலம் வேறு. இப்போ வந்து நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, அதனால் இந்த இலங்கையை பொறுத்தளவுக்கும், ஆனால் தமிழ் கலைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாம் இளமர காயாக இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், அவங்கள ஊக்குவிக்கிறதுக்கு யாரும் இல்லை, அவங்கள ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறதுக்கும் யாரும் இல்லை. இப்போ அவங்களையும் நாங்கள் தேடி பிடிக்கணும், பிடிச்சி அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து இலங்கையிலும் திறமையான கலைஞர்கள் இருக்கிறார்கள் என்பதை வெளிக்காட்டுறதுக்கு அவங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கணும். நாங்கள் நான் இதில் நீங்கள் சொன்ன விஷயத்தில் ஒரு கேள்வி கேட்குறேன், உங்களை தேடி பிடிச்சது யார்? என்ன தேடி பிடிச்சது வந்து நீங்கள் பேசுனதுலேருந்து நான் சொல்லுங்க. ஓ, அதாவது வந்து இப்போ தமிழ் தொலைக்காட்சி, இங்கே கொழும்புல இருக்கிறது பேர் சொல்லணுமோ தெரியாது, அப்போ தமிழ் தொலைக்காட்சி அதில் தான் என்ன தேடி பிடிச்சவங்க, அதாவது திரு எல்ரோய், எல்ரோயும் தினேஷ் கனகராஜ் அவர்களும், அவர்கள் என்னன்னு சொன்னால் நிஜத்தின் நிழல்ன்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் செஞ்சுட்டு இருந்தவங்க, அதாவது உண்மை சம்பவங்கள். இப்போ அதில் தொடர்ந்து நடிச்சுட்டே இருந்தேன், ஒவ்வொரு வீக்கும் போ சாட்டர்டே சண்டேஸில் அது போய்கிட்டு இருந்தது. எனக்கு நிறைய அவங்க எந்த நடிப்பை பார்த்துட்டு அவங்க தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தாங்க, அது நல்ல வரவேற்பு பற்றினேன். அந்த உங்களை வந்து அவங்க தேடி வர்றதுக்கு நீங்கள் ஒரு களத்தை உருவாக்கி இருப்பீங்க இல்லையா? ஓ, களம் என்ன சொன்னால், முதல்ல வந்து அவங்களை வந்து பேப்பரில் விளம்பரம் போட்டவங்க, பேப்பரில் விளம்பரம் போட்டவங்க, நடிப்பு ஆர்வம் மிக்க கலைஞர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ளவும். ஓகே, நீங்கள் சொன்ன விஷயத்தை தான் நானும் வரேன். அது உங்களுக்கு ஒரு அனுபவம், ஒரு மேடை கிடைச்சிருக்கு, நீங்கள் தான் உங்களை உருவாக்கியிருக்கீங்க. அதாவது பாடசாலையில் நடித்து அதுக்கு பிறகு வேலைக்கு சேர்ந்த பிறகு மறுபடி இங்கே நண்பர்கள் மூலமாக ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது நீங்கள் அதை பயன்படுத்தியிருக்கேன். ஆனால் உங்களை தேடினது நீங்கள் தான், ஏண்டா இல்லைன்னா அந்த பேப்பரில் பார்த்துட்டு நீங்கள் எதுக்காக வேண்டி அந்த இதுக்கு விண்ணப்பிக்கணும்? இது மாதிரி தான் இந்த நீங்கள் சொல்ல, நம்ம ஒருத்தங்களை வந்து திறமை இருக்கிறவங்கள தேடி இழுக்கக்கூடாது, நம்ம முதல்ல முன்னுக்கு வரணும். அதுக்கு பிறகு வாய்ப்புகள் ஒருத்தர் மூலமாக தொடர்பு கொண்டு ஏற்படுத்தி கொள்றது ஒரு விஷயம். நம்ம இளமறக்காயம் மறைஞ்சிக்கிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் இருக்கும். கண்டிப்பாக, சரியாக சொன்னீங்க. அதாவது எனக்கு இருக்கிற திறமையே எனக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல. நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தில் கேட்குறேன், இன்றைக்கு வந்து தொழில்நுட்பம் வளர்ந்துருக்காமா? அப்போ சோசியல் மீடியா வளர்ந்துருக்கு, உங்களுக்கான ஒரு திறமையை சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு இவ்வளோ வாய்ப்புகள் இருந்து நீங்கள் அதை செய்ய முடியாமல் மறைஞ்சிருக்கணும், அப்படியான ஒரு கேள்வியும் இருக்கு இல்லை? இல்லை, அதில் பொருளாதாரம் தானே இல்லை. இப்போ சமூக வலைதளம் உதாரணம் சொன்ன சில ஆப்ஸில் கூட நடிக்கிறாங்க சில, இந்த நீங்கள் சொல்கிற சரி. ஏன்னா இப்போ நான் வந்து இந்த யூடியூப்லேயும் வந்து தெரிஞ்சாலும் நம்ம வந்து அடிக்கடி வழிகாட்டு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லுமே, சாஸ்திரிட்ட போகிறோம், சாஸ்திரிட்டா இந்த வருஷம் உனக்கு நல்லதேப்பா, உனக்கு பணம் ஓஹோன்னு கொட்ட போகுது அப்படின்னு சொல்கிறான்னு வைங்களேன், அப்போ மூலையில் போய்ட்டு உட்கார்ந்த போட்டு பணம் கொட்டாது. நாம முயற்சி பண்ணணும், வேலை செய்யணும், வேலை செய்ய சில ரெண்டு மடங்கு சம்பளம் கிடைக்கும், இல்லாட்டி போனஸ் கிடைக்கும் கூடுதலாக. அதாவது நாங்கள் முயற்சி, எங்கட முயற்சிலாம் எல்லாமே இருக்குது. சரி, ஓகே. இப்போ நீங்கள் வந்து வேலை செஞ்சிட்ருக்கீங்க, ஆமாம், அதுக்கப்புறமா வெளிநாட்டுக்கு போறீங்க, ஆமா,
மறுபடி இங்கே வந்து வேலை செய்யுங்க. இதுக்குள்ள இந்த நடிப்பு வந்து எப்படி தொடர்ந்து செஞ்சிட்டு இருந்தீங்களா, இல்லை இப்போதான் மறுபடியும் எல்லாத்துக்கும் பிரேக் கொடுத்துட்டு மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கீங்களா? இல்லை, நான் முதல்ல ஆரம்பித்தேன், அதாவது ஸ்டார்ட்ல ஆரம்பிக்கும் போது கலை இது நாடகங்களை தான் நடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து வருமானம் பொருளாதார பிரச்சனையால நான் வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலையாச்சு. அதாவது திருமணம் முடித்தும் ரொம்ப இதில் பொருளாதார பிரச்சனை, நான் வெளியூர் போயிட்டேன். போயிட்டு வந்தாலும் எனக்கு இந்த ஆர்வம் விடாது, முயற்சி பண்ணுவோம், செஞ்சுதான் பார்ப்போமே இருக்கிற வரைக்கும். ஒரு 3-4 மாதம் இருந்தாலும் அந்த கேப்புக்குள்ளே சரி செய்யலுமான்னு பார்த்து இளங்கோ அவங்களாம் தொடர்பு கொண்டா அவங்க சொல்லுவாங்க, இப்படி ப்ரோக்ராம் செய்வோமா அப்படி இப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரோக்ராம்லாம் கொஞ்சம் ஆவணப்படங்கள் கொஞ்சம் செஞ்சிருக்கோம், அவரோட டாக்குமெண்ட்ரி செஞ்சிருக்கோம். அப்போ நான் கேட்குறேன், இந்த உழைப்பு அதாவது நீங்கள் தனியாக செய்கிற உங்களோட தொழில் அது வருமானத்துக்கு, ஆமாம், நடிப்பு துறையில் எப்படி இருக்குது வருமானம்? இல்லை அது நான் தப்பாக சொல்ல மாட்டேன், வருமானம் கிடைக்குது, வருமானம் கொடுக்குறாங்க அவங்க, அது குத்தம் சொல்லவே மாட்டேன். அப்போ நிறைய கலைஞர்கள் பேசும்போது சொல்கிறாங்க, நம்ம சினிமா அப்படின்னு வரும்போது இல்லை நம்ம துறைன்னு வரும்போது இந்த துறையில் வந்து பொருளாதார ரீதியாக நம்ம போராட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது, முழு நேரமாக இந்த துறைக்குள்ளே நம்மளை அர்ப்பணிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதால் தான் நீங்கள் இருக்கிற கலைஞர்களால் ஒரு கட்டத்துக்கு மேலே நகர்ந்து போக முடியலை அப்படின்றாங்க. நீங்கள் ஒரு ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க, ரெண்டு பக்கத்தில் இருக்கிறீங்க, ஸோ உங்களோட அனுபவத்துக்கு இந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இல்லை சரி, நீங்கள் சொல்கிற சரி, இலங்கை தமிழ் கலைஞர்களுக்குன்ற நிரந்தர வருமானம் கிடையாது, அதை நாங்கள் ஒத்துக்கொள்ளணும். இப்போ நான் எதுக்கு நான் என்னோடய மெயின் ஜாப்பை வந்து நான் செஞ்சிட்ருக்கிற காரணம், இதே நான் பார்த்துன்னு வீட்டில் உட்காந்துருந்தேன்னு சொன்னால் வீட்டில் அடுப்பெரியாது. சரி, ஒன்று மற்ற எங்களுக்கு அப்படியே மாதம் முடிஞ்சாவோட வருமானம் வரணும். ஆனால் திரைப்படத்துறையை பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்போ இருந்துட்டு சான்ஸ் வரும், ஆனால் சான்ஸ் கிடைக்கிற டைமுக்கு எனக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க, பேமெண்ட் கிடைக்குது, அது நான் போய் சொல்ல மாட்டேன். சரி, கண்டிப்பாக எனக்கு கொடுக்குறாங்க, எனக்கு சந்தோஷம் திருப்தியாகவும் இருக்குது. அது நீங்கள் ஒரு தொழிலில் இருக்கிறதால உங்களோட இந்த துறையை கொண்டு போகிறதுக்கு கவர் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கிறேன். கவர் பண்ணி முழு நேரமாக இந்த துறைக்குள்ளேயே உங்களை அர்ப்பணிக்கிறீங்க, சில தியாகங்களை செஞ்சுதான் தியாகம் கரெக்டாக வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டியிருந்தாலும் வரும், நீ அங்கேயே போயிட்டு உட்காரு அப்படின்னு அது கஷ்டம். இலங்கையை பொறுத்த வரைக்கும் கஷ்டம், இலங்கை தமிழ் கலைஞர்கள் இப்போ சகோதர மொழி கலைஞர்களுக்குன்னு சொல்லி நல்ல வாய்ப்புகள் கிடைக்குது, அவங்க திரைப்படத்துறையிலேயே நிரந்தரமாக தொடர்ந்து அதுலேயே இருந்தால் கூட அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குது. ஆனால் தமிழ் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் இலங்கையிலே அதாவது நிரந்தர வருமானத்தை எதிர்பார்த்து அதில் ஈடுபட்டால் ஆனால் கொஞ்சம் சிக்கல் தான், அதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். சரி, இப்போ அதை விட்டுருவோம், சீரியஸான டாபிக் விட்டுங்காலும் வரும். அவங்களுக்கு பிடிச்ச நடிகர் அப்படின்னா யார்? பிடிச்ச நடிகர்னு சொன்னால் அது எனக்கு ஃபேவரேட்டாக யாராச்சும் ஒருத்தங்க இருப்பாங்க, அது சிவாஜி கணேசன் தான். சரி, ஓகே, சிவாஜி கணேசன் சார் சொன்ன போல் இனி நீங்கள் அதே மாதிரி நடிக்கையும் வேணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன். அவர் நடித்த படங்களில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் இல்லாட்டி ஒரு கதாபாத்திரம் எங்களுக்காக செஞ்சு அவர் வந்து அவர் பெரிய ஒரு நடிப்பு அவரோட நாங்க போட்டி போட இல்லமா? இல்ல, நான் போட்டி இல்ல, உங்களுக்கு பிடிச்ச அவருடைய கதாபாத்திரங்கள் தான். அவர் நடிச்ச படத்துல எல்லாமே எனக்கு பிடிக்கும், அவர் நடிச்ச படம் பராசக்தி படத்துல கூட அவர் அந்த டைலாக் பேசுவார் இல்லையா, கோட்ல அந்த வசனம் எல்லாம் நமக்கு இல்லாதப்பா, எந்த விஷப்படத்தை எனக்கு வேணாம். சரி, ஓகே, அப்ப ஏதாச்சும் ஒண்ணு பிடிச்சது ஒண்ணு சரியா எனக்கு ஞாபகம் வரல. திடீர்னு இந்த நேரத்தில் சரியா ஞாபகம் வரல, திடீர்னு கேட்கும்போதுதான் குழப்பமா இருக்கு. சரி, அது இல்லாம இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் நீங்க விரும்பி சிவாஜிகணேசன் படங்கள் வந்த போது அதை இப்போ எல்லாருமே அந்த நேரத்தில் தியேட்டர் போறதுக்கு வீட்டுல எல்லாம் விட மாட்டாங்க அப்படியான பிரச்சனை எல்லாம் வரும், கடவுள் தான் போய் பார்க்க வேண்டிய அப்படி எதுவும் செஞ்சிருக்கீங்களா? இல்லை இல்லை, அப்படி சின்ன வயசில் படம் பார்க்க போகிறதுக்கு அந்த மாதிரி சம்பவம் எங்கட வீட்டில் அந்த சின்ன வயசுலாம் கொஞ்சம் கட்டுப்பாடு கொஞ்சம் கூட, அதால் கட்டுப்பாடுகள் கொஞ்சம் கூட, ஆனால் விடுவாங்க அப்பா அம்மா விடுவாங்க, பணம் பார்க்க போகிறேன்னு சொன்னால் தனியாக விட மாட்டாங்க, வேணும்னு சொன்னால் அண்ணா இருக்காரு, அண்ணா தம்பி அவங்களோட அனுப்புவாங்க. அப்படி திரையில் பார்த்த முதல் படம்? அப்படி திரையில் பார்த்த
முதல்ல பழைய படங்கள்லாம், அதாவது அங்கே எங்களை பருத்துறையிலேருந்து சென்ட்ரல் தியேட்டர், அதில் வந்து பழைய படத்துக்கு ஃபேமஸ், பழைய படம் வந்து அங்கே தான் போடுவாங்க. அப்போ நிறைய படம் பார்த்துருக்கேன், பாலும் பழமும், பாதாள பைரவி, நிறைய படம், அதாவது இவ்வளோ எப்படி சொல்கிறேன்னே தெரியல. சரி, இப்போ நீங்கள் வந்து விரும்பி நான் இப்படி ஒரு கதாபாத்திரம் செய்யணும், எனக்கு எப்படி ஒரு கதாபாத்திரம் கொடுத்தா என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன்? சரியாக கேட்டீங்க, உண்மையில் எனக்கு நீங்கள் கேட்ட சரியாக சந்தோஷமாக இருக்குது. ஏன்டா, இப்போ எனக்கு இருக்க இந்த நடிப்பு திறமைக்கு நான் உண்மையில் எதிர்பார்க்குறது, யாராவது கூப்பிட்டு எனக்கு நல்ல கரெக்டாக ஒன்று கொடுக்க மாட்டாங்களா, நல்ல ஹெவியான கரெக்ட், அதை என்னன்னு சொல்லியிருக்கேன், ரெண்டு மூணு பேருக்கு சொல்லியும் இருக்கேன், டைரக்டர் மாதிரி சொல்லியும் இருக்கேன், ஹெவியான கரெக்டாக ஒன்று கொடுங்க. அதாவது இப்போ ஒரு பயங்கரமான மந்திரவாதி, இல்லாட்டி பயங்கரமான ஒரு வில்லன், இல்லாட்டி ஒரு ஒரு ஊனமுற்றவன் மாதிரி, அதாவது வித்தியாசமான கேரக்டர், உங்களோட நடிப்புக்கு தீனி போட தீனி போடக்கூடிய மாதிரி எனக்கு ஒரு கதை பார்த்து எதிர்பார்க்குறேன். ஆனால் இந்த அதில் எனக்கு சின்ன ஒரு மன திருப்தி இருந்துச்சு, அந்த தென்றலை திரைப்படம், அதில் இந்த குறுந்திரைப்படம், அதில் வந்து நொண்டியாக நடித்தது, அதில் கொஞ்சம் திருப்தி இருந்தாலும் அந்த திருப்தி எனக்கு போதாது, இன்னும் இன்னும் செய்யணும்ன்ற ஒரு நடிப்பு கலைக்கு அந்த பசிக்கு பசிக்கு தீனியனும் கிடைக்கல, அதுதான் சொல்லணும். கோபி பிரமுக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கோம். ஸோ இன்னும் பல விடயங்கள் பேச இருக்கிறோம். இப்போ வந்து ஷோவில் ஏன்னா சில ஃபோட்டோஸ் உங்களோட ஃபோட்டோஸ் தான், ஸோ அதை நான் காட்டுவேன், நீங்கள் உங்களோட அனுபவத்தை சொல்ல போகிறீங்க. சரி, இதில் வந்து முதல் ஃபோட்டோ வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டரில் கெட்டப்பில் இருக்கீங்க. ஸோ இது ஒரு டாக்டர், ஒரு வைத்தியரா வைத்தியராக நடிச்சிருக்கிறேன். இப்போ இதில் என்னன்னு சொன்னால், எனக்கு முன்னுக்கு இருக்காங்க ரெண்டு பேர் கப்பல்ஸ், அவங்க சின்ன வயசில் அவங்க வந்து அபோர்ஷனுக்காக என்னட்ட வந்திருக்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன் வந்து அபோர்ஷன் பண்ணக்கூடாது, பண்ணினா அது கூடாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறேன் அந்த இதில் அவங்களுக்கு. ஓகே, இவரை பற்றி சொல்லுங்க. ஓ, இளங்கோ, இளங்கோஜி உண்மையில் மறக்க முடியாது. இன்றைக்கும் எனக்கு இந்த சந்தர்ப்பங்களை எடுத்து கொடுக்குறாரு, வாய்ப்புகள் கொடுக்க வாய்ப்புகள் கண்டிப்பாக எனக்கு நிறைய இதில் எடுத்து கொடுத்துருக்குறாரு, அதை நான் மறக்கக்கூடாது. அந்த நான் சொன்ன ஆவணப்படங்கள் அதெல்லாம் நடிச்சிருக்கோம் நானும் இவரெல்லாம், அது இப்போ கிட்ட இல்லை, போன மாதம் கூட செஞ்சுருந்தோம், அதெல்லாம் இவர் ஏற்பாடு பண்ணி கொடுத்தவர், இப்படி ஆள் இருக்குது இவர் நல்லா செய்வார்னு சொல்லி அதில் கிடச்சி. இந்த அனுபவத்தை ஓ இது வந்து அமினேஷன், அதாவது அந்த குழந்தை பிள்ளையோட அமினேஷன் படத்துக்கு நான் டப்பிங் கொடுத்தது, அனிமேஷன்ஸ் அனிமேஷன் அந்த கார்ட்டூன் கார்ட்டூன் இதுக்கு டப்பிங் கொடுத்தேன். ஓகே, அப்போ இது உங்களோட இருந்துச்சு. இதான் நான் சொன்னேன், சகோதரமொழி படத்தில் இந்த இது டெலி ட்ராமா, ஓகே, அதாவது உண்மை சம்பவம், அந்த சம்பவத்தை சம்பவத்தை வந்து நாங்கள் நடித்து காட்டுறது, அதில் மெயின் வில்லனே வந்து நான் தான். அது சரி, ஓகே, அந்த வாய்ப்பு எப்படி வந்துச்சு உங்களுக்கு? அதுவும் வந்து எங்களோட இளங்கோஜி தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தவர். நண்பர் வந்து நண்பர், ஆமாம், அவர் கலையை பொறுத்தவரை நிறைய எனக்கு உதவிகள் செஞ்சுட்டு இருக்காரு, இன்றைக்கு வரைக்கும் செஞ்சிருக்காரு. அவர் கேள்வி கேட்குறேன், நீங்கள் நடிக்கிற மட்டும்தான் ஆர்வமா, இல்லை இயக்குனர் ஆகுறது அப்படி இல்லைன்னா வேறு எதுவும் கலையில் இடம் பிடிக்கிற ஐடியாக்கள் இருக்கா? நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. நான் வந்து இப்போ கதையில் ரெண்டு மூணு கதை எழுதியிருக்கிறேன், அந்த கதை அதாவது திரைப்படமாக தொடர்ந்து போகக்கூடிய மாதிரி கதையில் எழுதியெல்லாம் வச்சிருக்கிறேன். எனக்கு சரியான சந்தர்ப்பம் அமையல, அது பொருளாதார பிரச்சனையும் இருக்குது. நிச்சயமாக, ஆனால் இதை பற்றி நிறைய பேர் சொல்லியும் இருக்கிறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைரக்டர், இது வந்து ஒரு விவரண படம், நான் சொன்னேன் அந்த டாக்குமெண்ட்ரி ஷோ உண்டு அதுக்கு, இல்லை அதை பார்க்கும்போது ஒரு டைரக்டராக இருக்கிற மாதிரியே. சரி, இந்த அனுபவம் இதுதான் தென்றலே, தென்றலே கால் ஊனமுற்ற நடித்தது அந்த இது. இது வந்து அது தென்றலை படத்தில், தென்றலை படத்தில் கடைசியில் நான் வந்து ஓடி போயிட்டு கீழே விழுகிறேன், விழுந்தப்பில் நடந்த இது சீனை. ஓகே, ஃபோட்டோஸ் எல்லாம் முடிஞ்சு. சரி, இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம், இறுதி நேரத்தை நெருங்கிக்கிட்டே இருக்கிறோம் நிகழ்ச்சியில். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற வரைக்கும் இங்கே நமது சினிமா, நமது கலைஞர்கள் எல்லாருமே நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இடர்பாடுகள் இருக்குது. ஸோ இதை தாண்டி தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சிலர் வந்து அவங்க இதுக்கு மேலே இயலாது அப்படின்றதால தன்னுடைய அந்த பயணத்தை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. சிலர் இன்னும் இல்லை, நான் தொடர்ந்து ஒரு கட்டத்தில் சாதிப்பேன் அப்படின்றதுக்காண்டி போராடிட்டுருக்காங்க. ஸோ இதை உங்கள் பார்வையில் எப்படி முன்னுக்கு போகிறவங்களோட அந்த இதுவும் பிரேக் பண்ணவங்களோட
இல்லை இது வந்து ஒருத்தனுக்கு திறமை இருந்தால் பிரேக் பண்ணக்கூடாது. சந்தர்ப்பத்தை நாங்களாக உருவாக்கி கொள்ளணும். அதாவது அந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிற ஆக்களோட தொடர்பு கண்டிப்பாக இருக்கணும். எங்களுக்கு இருந்தால் தான் சின்ன ஒரு ரோலோ எதனா இவனை கொஞ்சம் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பாங்க. பின்னடையக்கூடாது. உன்னோட திறமை இருக்கா, முயற்சி பண்ணு. சந்தர்ப்பம் கிடைக்கிறதுங்கிறாங்க, அது வேறு விஷயம். நீ முயற்சி பண்ணு. முயற்சி பண்ணினா ஏதோ ஒரு வகையில் அவனுக்கு கிடைக்கும் சந்தர்ப்பம். ஓகே, இப்போ நம்ம இதை பற்றி பேசாட்டிக்கு நீங்கள் வீட்டில் இருந்த பாடு இல்லை. அதாவது ஒரு குடும்பம்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் நடிக்கிறதுக்கு? ஆ, குடும்பத்தை பொறுத்தளவுக்கு அவங்களெல்லாம் எனக்கு சரியான மட்டும் ஆதரவு கொடுக்குறாங்க. இப்போ பிள்ளைகள் இருக்கலாம், அப்பா நடிக்கிறாங்க, முதல் படம் பார்க்கும்போது அப்பா நீங்களா எப்படி நடிச்ச மாதிரி சப்போர்ட் பண்ணுவோம்? கண்டிப்பாக வைஃப் எல்லாம் ஓகேவா சப்போர்ட் பண்ணுறாங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது இந்த சகோதரமொழி இதில் நடித்த ட்ராமா வந்து நான் 10 மணிக்கு தான் அது போட்டாங்க. அப்போ முடிஞ்சு வைஃபு நான் பிள்ளைகள் எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ என்ன சொன்னாங்க? அப்போ சொன்னாங்க நல்லா இருக்கு, நல்லா செஞ்சுருக்குறீங்க. நான் சார் கொஞ்சம் இருங்க, முடியும் பிறகு பாருங்களேன் அப்படின்னு. அப்போ கடைசியாக அந்த பிளட் எல்லாம் வந்து இது எல்லாம் கொஞ்சம் அது கொஞ்சம் இதான ஷோ தானே, ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி தான் அதுலேயும். அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு வந்து நல்லா செஞ்சுருக்கீங்க, நல்லா இருக்கு, இப்போ ரத்தங்கள் இதில் பார்க்க தான் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சார் அதெல்லாம் நடிப்பு எல்லாம் மை எல்லாம் பூசி தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அது மாதிரி ஆனால் நல்ல சப்போர்ட், உறவினர்கள் சப்போர்ட், எங்கள் குடும்பம் சப்போர்ட், நாங்கள் இருக்கிற தோட்டம் அந்த அயலவர்கள் எல்லாரும் சப்போர்ட். அவங்க சொல்கிறாங்க அவங்களும் நல்ல திறமை செய்யுங்க. ஆனால் பேப்பரில் வந்து ஊடகவியலாளர்கள் எனக்கு வந்து நல்ல ஒத்துழைப்பே கொடுக்குறாங்க, அது கண்டிப்பாக நான் மறக்கக்கூடாது. பேப்பர்லாம் அடிக்கடி வரும் போடுவாங்க. சரி ஓகே, இதை தாண்டி உங்களுக்கு பர்சனலாக அதுவும் விமர்சனங்கள் வந்திருக்கா? விமர்சனம்னு சொல்லி அப்படி ஒன்று நீங்கள் அப்போ மனசு போகிற மாதிரியோ இல்லை உங்களுக்கு பிடிக்காதவங்க சிலர் வந்து உங்களை பற்றி பேசின மாதிரி எதுவும் இருந்தது? இல்லை இல்லை, இதுவரைக்கும் அப்படி ஒன்றும் நடக்கவும் இல்லை. நான் அப்படியே நடக்கக்கூடிய மாதிரி நான் நடந்து கொள்ளவும் இல்லை. இது ரொம்ப முக்கியம் இந்த தான். இப்போ என்னையும் நிறைய பேர் கேட்பாங்க, என்ன நீ சர்வசாதாரணமாக இருக்கிற, நீ நல்ல டேலண்டாக நல்ல டேலண்டாக இரு. நான் எதுக்கு, நான் நானாக இருக்கிறேன். அன்றிலேருந்து இன்றைய வரைக்கும் நான் நானாகவே இருக்கிறேன். சரி, நிகழ்ச்சி நேரம் அதாவது நிறைவடைகிற நேரம் வந்துருச்சு. ஸோ இறுதியாக அதுவும் சொல்கிறீங்களா நம்ம கலைஞர்களுக்கு நேயர்களுக்கு? ஓ, இலங்கை தமிழ் கலைஞர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் வந்து எடுத்த கால முன்வைத்த கால பின் வைக்காதீர்கள். அதாவது உங்களுக்கு அந்த துறையோட சார்ந்த ஆக்களோட கொஞ்சம் தொடர்பு வச்சுக்கொள்ளணும். அவ என்ன அவருங்க சந்தர்ப்பம் தரவா போகிறாரு அப்படின்னு நினைக்காங்க. நெகட்டிவாக நினைக்காம பாசிட்டிவாக நினைச்சு நீங்கள் அது அந்த சந்தர்ப்பம் அதாவது அந்த துறையோட சேர்ந்தவங்களோட உங்களோட தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். எந்த நேரம் என்ன அவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும், ஆ இவர் நான் கேட்டிருக்கார், இவருக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். உங்கள் திறமையை நீங்களே மலங்கடிக்காதீர்கள். அதான் நான் சொல்கிறேன். அதாவது வந்து இப்படி நாங்கள் அதை இந்தியா அதாவது இந்திய திரைப்படத்துறையோடு நாங்கள் வந்து போட்டி போட இயலாது, அது உண்மை. ஆனால் பொருளாதார ரீதியில் வந்து போட்டி போட முடியாது, போட்டி போட முடியாது. ஏன்னா அவங்க கோடிக்கணக்கில் செலவழிச்சு எல்லாம் படம் இருக்கா, அந்த இதுக்கு வந்து கஷ்டம் இங்கே. ஆனால் கதை அதாவது திரைக்கதை அதே நேரத்தில் நம்ம வந்து பட ரீதியாக போட்டி போடலாம். ஓ, பட ரீதியாக போட்டி போடலாம். ஏன்னா உலக சினிமாக்கள்லாம் வந்து இப்போ ஈரான் படம் வருது, பெரிய அளவு பட்ஜெட் இருக்காது. ஆனால் ஆஸ்காரோ அதே நேரத்தில் விருதுகளோ அள்ளி குவிக்கும், படமும் நல்ல விமர்சனம் இருக்கு. ஸோ ஒரு ஆனால் படைப்புகளை வந்து உருவாக்குற விதத்தில் பொருளாதார சந்தைப்படுத்தல நம்ம வந்து போட்டி போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அதை தாண்டி வந்து சினிமாவை வந்து நம்ம போட்டி போட வைக்கலாம். ஆனால் இப்போ நாங்கள் பாராட்டணும். ஆனால் இப்போ புது புது டைரக்டர் மாதிரிலாம் படம் எடுக்கிறாங்க. இந்த நேற்று முந்தான ஐபியில் பார்த்துருந்தேன், இந்த படங்கள் வெளியிடுறாங்க, 24, 25, 26 வெளியிடுறாங்க. ஆனால் உள்ள சில பெருமையாக இருக்குது. யாழ்ப்பாண பகுதியிலையும் வந்து கிழக்கு மாகாணத்திலையும் வந்து படங்கள் எடுக்கிறாங்க, தமிழ் படங்கள் எடுக்கிறாங்க. உண்மையில் அவங்களை பாராட்டுறேன், உங்களோட முயற்சிக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் இந்த நேரம். எனக்கு அதுதான் ஆசை, அவங்களோட திறமையை வந்து மறக்காமல் தங்களை எங்களால் முடிஞ்சேனா நீங்களால் முடிஞ்சே செய்யுங்க. நான் அவனை விஜய் மாதிரி இருக்கணும், அஜித் மாதிரி இருக்கணும், இல்லாட்டி கே பாலச்சந்திரன் மாதிரி இருக்கும், அதெல்லாம் வேண்டாம். உன்னால் என்ன முடியுமோ அதை நீ காட்டு. அப்போன்னா அவங்க ஆனால் உண்மையில பாராட்டணும். இப்போ நம்ம இப்போ இருக்க சிச்சுவேஷனில் வந்து நம்ம நாட்டில் வந்து படங்கள் எடுக்கிறாங்க, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க, சரியா, முழு நீள திரைப்படமும் எடுக்கிறாங்க. உண்மையில பாராட்டுறேன்.
அவங்க வந்து அந்த முயற்சி வந்து கைவிடாமல் தொடர்ந்துட்டு இருக்கிறாங்க. உண்மையில பாராட்டுறேன். நிச்சயமாக அங்கே இலங்கை தமிழ் கலைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும்ன்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா சரி, இறுதியாக நம்ம டான் டிவி பார்த்துட்ருக்குறேன், உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கேன், மக்களுக்கு ஏதாச்சும் சின்னதாக மக்களுக்கு நான் சொல்கிறேன் என்னன்னு சொன்னால், நம்ம நாட்டு கலைஞர்களை ஊக்குவீங்கள், அதுதான் நான் கடைசியாக நான் சொல்லுவேன். எல்லாரும் வந்து சரியா செய்யவும் மாட்டாங்க, எல்லாரும் பிழையா செய்யவும் மாட்டாங்க. ஆனா நீங்க குற்றத்தை சொல்லுங்க, நாங்க திருந்திக் கொள்வோம். அதுக்காக வந்து நையாண்டி பண்ணி கேலி பண்ணி அது ஒன்றும் இல்லாம கலைஞர்களை நீங்க ஊக்கப்படுத்துங்க. உங்களுக்கு சிறந்த ஒரு திரைப்படம் எங்களால கொடுக்க முடியும். நிச்சயமா இதுல ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன், விமர்சனம் கலைஞனுக்கு வந்து படிக்கட்டு மட்டும்தான். ஸோ அந்த விமர்சனங்கள் நல்லதாக இருக்கலாம் கெட்டது, அதை தாண்டி தவறுகள் இருந்தால் அதை திருத்திட்டு மேலே போகிறது தான் கலைஞனோட முதல் படி. ஆனால் அது உண்மை, நீங்கள் சொல்கிறது உண்மை. ஆனால் இங்கே வந்து நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னேன், ஒருத்தன் முன்னேறி கொண்டு இருக்கும் போதே கண்ணா முட்டுக்கட்டல் இங்கே வந்து கூடுதலாக நடைபெறுது. நிச்சயமா சரி, அது எப்படி நான் ஒருத்தன் முன்னேறி கொண்டு போகிறான்னால அவன் முட்டுக்கட்டையில் ஒரு போட்டி, அதோட போட்டி. ஆனால் அது அதனால் வந்து மனசு உடையக்கூடாது. நிச்சயமா நீ செய்கிற செய், என்னால் இதுதான் முடியும், நான் செஞ்சு காட்டுவேன்னு சொல்லி பயமில்லாமல் திரைப்படத்துறையை அவன் முயற்சியிலே போய்கொண்டே இருக்கணும். என்ன பொறுத்தல அதுதான். சரி, உங்களை நேரத்தொதுக்கி இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களும் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கொடுத்து இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து இவ்வளோ தூரம் கஷ்வலாக பேசினா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இன்றைய நிகழ்ச்சியில் தன்னுடைய வாழ்வின் அனுபவங்களை எங்களோட பகிர்ந்திருந்தார் ஞானம் பாஸ்கரன் சார் அவர்கள். இந்த நடிப்பு துறையில் எதிர்கொள்ளும், அதே நேரத்தில் நடிப்பு துறையில் ஆர்வம் இருக்கிற கலைஞர்களை கூட இது ஒரு நல்ல படிப்பினையாக அமையும் அப்படின்னு கூறிக்கொண்டு மற்றும் ஒரு காஃபி வித் பிரமுகர் நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு ஆளுமையோடு அவங்களை சந்திக்கும் வரை விடைபெறும் நான் ஜெரிஷ்வான். இவ்வளோ நேரம் தொகுப்பில் அதே நேரத்தில் படப்பிடிப்பில் இணைந்து கூட பவானி, அதே மாதிரி திவாகர், அதே மாதிரி பரத் ஆகியோருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு நன்றி, வணக்கம்.